சுவாசித்தலின் வகைகள் பற்றி பார்க்க போறோம். சுவாசம் என்றால் என்ன? தாவரங்களில் இலை துளைகள் வழியாக ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படும் வாயு பரிமாற்ற நிகழ்ச்சிக்கு சுவாசித்தல் என்று பெயர். ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது. செல் சுவாசம் என்றால் என்ன? இலை துளைகள் வழியாக செல்லுக்குள் வந்த ஆக்சிஜனானது சைட்டோபிளாசத்திலிருந்து மைட்டோகாண்ட்ரியாவுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு மைட்டோகாண்ட்ரியாவில் குளுக்கோஸ் மூலக்கூறானது ஆக்சிஜனேற்றமடையும் நிகழ்ச்சி செல் சுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது செல்லுக்குள்ளே உணவான குளுக்கோஸ் மூலக்கூறானது ஆக்சிஜனேற்றமடைந்து ஆற்றல் வெளிப்படும் உயிர் வேதியியல் நிகழ்ச்சியே செல் சுவாசம் என்று அழைக்கப்படுகின்றது. செல் சுவாசம் இரண்டு வகைப்படும். ஒன்று காற்று சுவாசம், இன்னொன்று காற்றில்லா சுவாசம். முதல்ல காற்று சுவாசம் பற்றி பார்ப்போம். காற்று சுவாசம் என்றால் என்ன? ஆக்சிஜன் பயன்படுத்தப்படும் சுவாசம் காற்று சுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. காற்று சுவாசத்தில் உணவு மூலக்கூறானது முழுமையாக ஆக்சிகரணேற்றம் அடைகிறது. குளுக்கோஸ் மூலக்கூறானது முழுமையாக ஆக்சிஜனேற்றமடைந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் மூலக்கூறாக மாற்றப்படுகிறது. இந்த ஆக்சிகரண நிகழ்வின் போது அதிக அளவு ஆற்றல் வெளிப்படுகிறது. வெளிப்படும் ஆற்றலானது ஏடிபி மூலக்கூறுகளில் சேமிக்கப்படுகிறது. காற்று சுவாசத்திற்கான சமன்பாடு C6H12O6+6O2 gives 6CO2+6H2O+ATP மூலக்கூறு. குளுக்கோஸ் ஆக்சிஜனேற்றமடைந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராக மாறுகிறது. ஆற்றல் ஏடிபி மூலக்கூறுகளில் சேமிக்கப்படுகிறது. காற்று சுவாசம் மூன்று படிநிலைகளில் நடைபெறுகிறது. ஒன்று கிளைகாலிசிஸ், இரண்டாவது கிரப்ஸ் சுழற்சி, மூன்றாவது எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி அமைப்பு. கிளைகாலிசிஸில் குளுக்கோஸ் மூலக்கூறு பகுப்படைகின்றது. ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறானது இரண்டு பைரவிக் அமில மூலக்கூறாக பகுப்படைகிறது. இதனால் இது குளுக்கோஸ் பிளப்பு என்று அழைக்கப்படுகின்றது. குளுக்கோஸ் மூலக்கூறு 6 கார்பன் அணுக்கள் கொண்ட மூலக்கூறு. பைரவிக் அமில மூலக்கூறு 3 கார்பன் அணுக்கள் கொண்ட மூலக்கூறு. குளுக்கோஸ் மூலக்கூறு 2 பைரவிக் அமில மூலக்கூறாக பகுக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியானது கிளைகாலிசிஸ் நிகழ்ச்சியானது சைட்டோபிளாசத்தில் நடைபெறுகிறது. செல்லின் சைட்டோபிளாசத்தில் நடைபெறுகிறது. இந்த கிளைகாலிசிஸ் நிகழ்ச்சி காற்று சுவாசம் காற்றில்லா சுவாசம் இரண்டிற்கும் பொதுவான நிகழ்ச்சியாகும். கிரப்ஸ் சுழற்சி. கிரப்ஸ் சுழற்சி செல்லின் மைட்டோகாண்ட்ரியாவிற்கு உட்கூழ்மத்தில் நடைபெறுகின்றது. மைட்டோகாண்ட்ரியாவிற்கு உள்ளே நடைபெறுகிறது கிரப்ஸ் சுழற்சி. கிரப்ஸ் சுழற்சியின் போது பைரவிக் அமில மூலக்கூறு ஆக்சிகரணேற்றமடைந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராக மாற்றப்படுகிறது. பைரவிக் அமிலம் ஆக்சிகரணேற்றம் அடையும் பொழுது இடைப்பொருளாக சிட்ரிக் அமில மூலக்கூறுகள் உருவாகின்றன. சிட்ரிக் அமிலம் என்பது 3 கார்பாக்சிலிக் அமில தொகுதி கொண்ட மூலக்கூறாகும். இதனால் இந்த சுழற்சிக்கு ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சி என்று பெயர், அல்லது TCA சுழற்சி, ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சுழற்சி என்று பெயர். கிரப்ஸ் சுழற்சி அடுத்து எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி அமைப்பு நடைபெறுகின்றது. மைட்டோகாண்ட்ரியாவின் உட்சவ்வில் எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி அமைப்பு உள்ளது. இதில் கிளைகாலிசிஸின் போது NADH2 மற்றும் FADH2 மூலக்கூறுகள் உருவாகின்றன. இந்த மூலக்கூறுகள் எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி அமைப்பின் போது ஆக்சிகரணம் அடைகிறது. NAD+ மற்றும் FAD+ மூலக்கூறாக ஆக்சிகரணேற்றம் அடைகின்றது. இந்த ஆக்சிகரணேற்ற நிகழ்ச்சியின் போது ஆற்றல் வெளிப்படுகின்றது. வெளியான ஆற்றலானது ADP ஆல் எடுத்துக்கொள்ளப்பட்டு ATP மூலக்கூறாக மாறுகிறது.
அதாவது அடினோசின் டைபாஸ்பேட் மூலக்கூறானது அடினோசின் டிரைபாஸ்பேட் மூலக்கூறாக மாற்றப்படுகிறது. ஒரு பாஸ்பேட் மூலக்கூறு சேர்க்கப்படுகிறது. இந்த வேதிவினையின் போது ஆற்றல் வேதி ஆற்றலாக ஏடிபி மூலக்கூறுகளில் சேமிக்கப்படுகிறது. பாஸ்பேட் சேர்க்கப்படுவதால் இது ஆக்சிகரண பாஸ்பேட் சேர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. NADH2 மூலக்கூறு NAD+ மூலக்கூறாக மாற்றப்படையும் பொழுது ஹைட்ரஜன் வெளிப்படுகிறது, அதோடு எலக்ட்ரானும் வெளிப்படுகின்றன. அதேபோல் FADH2 மூலக்கூறு FAD+ ஆக ஆக்சிகரணம் அடையும் பொழுது ஹைட்ரஜனும் எலக்ட்ரானும் வெளியிடப்படுகிறது. அந்த எலக்ட்ரான் ஆக்சிஜனால் எடுத்துக்கொள்ளப்பட்டு நீராக ஒடுக்கமடைகின்றது. அடுத்தது காற்றிலா சுவாசம். ஆக்சிஜன் பயன்படுத்தாத சுவாசம் காற்றிலா சுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. காற்றிலா சுவாசம் ஈஸ்டின் நொதித்தலில் நடைபெறுகிறது. பால் தயிராகும் தயிராதல் ஒரு நொதித்தல் வினையாகும். அதில் பாக்டீரியங்கள் ஈடுபடுகின்றன. பாக்டீரிய நொதித்தல் வினைகளிலும் காற்றிலா சுவாசம் நடைபெறுகின்றது. ஈஸ்டின் நொதித்தலில் குளுக்கோஸ் ஆனது எத்தனாலாக மாற்றப்படுகிறது. பாக்டீரியங்களில் பால் புதித்து போடுதலில் பாலில் உள்ள லாக்டோஸ் ஆனது லாக்டிக் அமிலமாக மாற்றப்படுகிறது. அப்போது கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படுகின்றது. காற்றிலா சுவாசத்தின் போது குளுக்கோஸ் மூலக்கூறு முழுமையாக ஆக்சிஜனேற்றம் அடைவதில்லை. C6H12O6 gives 2CO2 plus 2C2H5OH plus ஆற்றல் ATP மூலக்கூறு உருவாகிறது. குளுக்கோஸ் மூலக்கூறானது 2 கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறாகவும் 2 எத்தனால் மூலக்கூறுகளாகவும் மாற்றப்படுகின்றன. குளுக்கோஸில் 6 கார்பன் உள்ளது. கார்பன் 2 கார்பன் டை ஆக்சைடில் 2 கார்பன், 2 எத்தனால் மூலக்கூறில் 4 கார்பன், 6 கார்பன்கள் உள்ளன. குளுக்கோஸில் உள்ள 2 கார்பன் மட்டுமே கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறாக ஆக்சிஜனேற்றம் அடைந்துள்ளது. முழுமையாக குளுக்கோஸ் ஆக்சிஜனேற்றம் அடையவில்லை. அதனால் குறைவான ஆற்றலே வெளிப்படுகிறது. குறைவான ஏடிபி மூலக்கூறுகளே உருவாகின்றன. காற்றிலா சுவாசத்தின் போது 2 ஏடிபி மூலக்கூறுகள் மட்டுமே உருவாகின்றன. சுவாச ஈவு. சுவாச ஈவு என்பது வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடின் அளவிற்கும் எடுத்துக்கொள்ளப்படும் ஆக்சிஜன் அளவிற்கும் உள்ள விகிதமாகும். காற்று சுவாசத்திற்கும் காற்றிலா சுவாசத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? காற்று சுவாசத்தில் ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. காற்றிலா சுவாசத்தில் ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுவதில்லை. காற்று சுவாசத்தில் உணவு முழுமையாக ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. காற்றிலா சுவாசத்தில் உணவு முழுமையாக ஆக்சிஜனேற்றம் அடைவதில்லை. காற்று சுவாசத்தில் குளுக்கோஸ் ஆனது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராக மாற்றப்படுகிறது. காற்றிலா சுவாசத்தில் குளுக்கோஸ் மூலக்கூறு எத்தனாலாகவும் லாக்டிக் அமிலமாகவும் மாற்றப்படுகின்றது. காற்று சுவாசத்தில் அதிக அளவு ஆற்றல் வெளிப்படுகின்றது. காற்றிலா சுவாசத்தில் குறைவான ஆற்றல் வெளிப்படுகிறது. காற்று சுவாசத்தில் அதிக ஏடிபி மூலக்கூறுகள் உருவாகின்றன. 38 ஏடிபி மூலக்கூறுகள் உருவாகின்றன. காற்றிலா சுவாசத்தில் குறைந்த ஆற்றல் உருவாகிறது. குறைந்த ஏடிபி மூலக்கூறுகள் உருவாகின்றன. 2 ஏடிபி மூலக்கூறுகள் மட்டுமே உருவாக்கப்படுகின்றன. காற்று சுவாசத்திற்கான வாய்ப்பாடு C6H12O6 plus 6O2 gives 6CO2 plus 6H2O plus ATP. காற்றிலா சுவாசத்திற்கான வாய்ப்பாடு C6H12O6 gives 2CO2 plus 2C2H5OH plus ஆற்றல் ATP. Thank you.